வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏன்னு இன்னைக்கு எந்த உயர்கல்வி படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காம திண்டாடுற இந்த காலகட்டத்தில் படித்து முடிச்ச உடனே இல்லைங்க, படிக்கும் போதே வேலைன்னு சொல்கிறாங்க. அது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பால் மட்டுமே சாத்தியம்னு சொல்கிறாங்க. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பை இந்தியாவில் எங்கே படிக்கலாம், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதை படித்தா வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும், சம்பளம், மதிப்பு, மரியாதை, பெண்கள் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை படிக்கலாமா, அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இதை படிக்கலாமா, இந்த மாதிரி நம்மளோட அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கிறதுக்காக இந்தியாவில் முதன் முறையாக பிரத்யேகமாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்குனே துவங்கப்பட்ட ஐஐபிஎச்எஸ் சேஃப்டி கல்லூரியின் முன்னாள் இணை இயக்குநரும் தமிழ்நாடு மாணவர் கல்வி வளர்ச்சி மற்றும் கூட்டமைப்பு தலைவரான திரு கணேச முருகானந்தம் சார் தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. சாரை ஃபஸ்ட்டு ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றி நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் சுருக்கமாக விளக்கம் சொல்லுங்கள் சார். வேந்தட்டி நேயர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், குறிப்பாக ஐஐபிஎச்எஸ் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், இந்த கல்வியாண்டினுடைய முதல் நாளில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கல்வி அதாவது வருஷம்னு பார்த்தாவே 3 வருஷமாக இருக்குது. காலண்டர் வருஷம், கல்வி வருஷம், அப்புறம் பொருளாதாரத்துக்கு ட்ரேடு குளோர வர்த்தக வருஷம்னு இருக்கு. ஜூலையில் ஆரம்பித்து ஜூனில் முடிகிறது கல்வியாண்டு. உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க, உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கல்வி வழிகாட்டு, இது வந்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக மக்களுக்கு, அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பெற்றோர்களும் நல்ல வெயில், இப்போ உள்ள வெயிலை சொல்லவே தேவையில்லை, இருக்க இருக்க டெம்பரேச்சர்னா பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் அதிகமாகி பூமி அதிக வெப்பமாகி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு ஃபேன் ஒரு ரூமில் இருந்தால் போதும். முன்னாடிலாம் ஃபேனையெல்லாம் படுத்துக்கணும். என்னுடைய நான் படிக்கும் போதெல்லாம் ஃபேனே கிடையாது, சும்மா வேப்பம் படுத்துட்டு தூங்குவாங்க. எல்லாருமே வீடை காற்று கதவை திறந்து வச்சா காற்று வரும். அப்புறமா ஃபேன் வந்துச்சு, அவள் ஒரு ரூமில் ஒரு ஃபேன் போட்டால் போதும். இப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஃபேன் போட வேண்டியிருக்கு, அப்பயும் காற்று வர மாட்டேது. அந்த மாதிரி குளோபல் வார்மிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்கு வந்து பெற்றவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூட எல்லா பெற்றோருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஊருக்காக போய் இந்த மீடியாக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடத்துவாங்க. வேகாத வெயிலில் போய் காலையில் இன்னும் ஒரு பொழுதுக்கு எடுத்து இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன கல்வி, உயர்கல்வி படிக்கலாம், எதை படித்தா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கல்விக்காக ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல வருடங்களாக நடத்திட்டு வர வேந்த டிவி, வேந்த தொலைக்காட்சிக்கு முதல்ல என் சார்பாக இல்லை, பெற்றோர்கள் உங்கள் சார்பாக நன்றி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் இன்றைக்கு காலகட்டத்தில் மீடியா கிளம்னு சொன்னாங்க, எதுக்கும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்பா கல்விக்காக ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த மகிழ்ச்சி தான் வேணும் இல்லை. அதாவது இந்த நிகழ்ச்சியோட முதல்ல சொல்லிட்டாங்க, எல்லாருமே பெற்றோர்களே மாணவர்களே, இது வந்து சாதாரண இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து இது ஏதோ ஒரு கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே இது வந்து வாழ்க்கைக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி அப்படி தான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லலாம். இதை புரியுங்களா, கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா பேண்டமிக் பீரியட், இந்த கொரோனா வந்துச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் முடங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இந்த வேந்த தொலைக்காட்சி மூலமாக, இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மாணவர்களை ஐஐபிஎச்எஸ் கல்லூரியில் சேஃப்டி காலேஜில் உங்கள் பையன் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி 1 வருஷம் 2 வருஷம் முடித்து நல்லபடியாக வேலைக்கு போகிற கண்டிஷனில் இருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து ஹிந்தி மொழி பயிற்சிக்காக நார்த் இந்தியா டேராடூன் டெல்லியில் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பேண்டமிக், ஐ மீன் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், எது எதை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு, உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அதாவது கல்வியை செலக்ட் பண்ணுறதுக்கு உதவிய மிகப்பெரிய ஒரு மீடியா அப்படின்னு சொன்னாக்க, நான் இதுக்கு நான் இதை பேசுகிறதுக்காக சொல்ல, உண்மையாக தானே, உண்மையாக தானே. வேந்த தொலைக்காட்சி பார்த்தோன்னா எத்தனை பேர் பெற்றோர்கள் மாணவர்களை சேர்த்துறீங்க. ஸோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புதனும், ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளி, ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அழகாக சொன்னாங்க மேடம், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ, இப்படி உயர்கல்வி, பிஹெச்டி, இப்படி உயர்கல்வி என்னென்னமோ படிக்கிறோம். படித்து முடித்த பிறகு வேலை இல்லாத திண்டாட்டம், வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல அப்படின்றாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நேற்று கூட தமிழ்நாட்டுடைய முதல்வர் மன்முக, தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க,
அதாவது சென்னை யூனிவர்சிட்டியுடைய பல்கலைக்கழகத்துடைய பட்டமளிப்புள்ள சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே மாணவர்களுக்கு வேலை கிடைக்கிறதற்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு புதிய ஒரு கல்வி புதிய ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரணும்னு நேற்று முதல்வர் சொல்லியிருக்காரு. அதான் இன்றைக்கி ஐஏபிஎஸ் கல்லூரி சுமார் 15 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த புதுசாக அதாவது எல்லா துறையிலையும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படி கல்வி அந்த கல்வியை ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாகவே அதை அறிமுகப்படுத்தி இந்தியாவிலேயே முதன் முதலாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக கல்விக்காக ஒரு பிரத்யேகமான கல்லூரியை துவங்கியது ஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இது படித்தா அதாவது எந்த கல்வி படித்தாலும் படித்த அந்த துறையில் ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. அது வந்து வருஷ வருஷம் நான் சொல்கிறது தான், இந்த வருஷம் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா நம்ம நேற்று பார்த்தவங்க நீ புதுசு புதுசாக பார்ப்பாங்க, நேர்லாம் புதுசு புதுசாக பார்ப்பாங்க. நான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன வரும்போது நான் டிவியில் நான் பார்க்கல சார், எங்கள் பக்கத்து வீட்டுக்கார சொன்னாங்க, என் மச்சான் சொன்னார், எங்கள் மாமா சொன்னார், எங்கள் சித்தப்பா சொன்னார், நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சார் அப்படின்னு நான் சேர்த்துருக்காங்க. அவங்களாம் இப்போ பார்ப்பாங்க வச்சுங்களேன். ஸோ அதனால் இந்த கல்வியை படித்தா மற்ற கல்வி படித்தா வந்து என்ன படிக்கணும், சிவில் இன்ஜினியரிங் படித்தா ஒன்லி பில்டிங் அதில் தான் வேலை, கேட்டரிங் படித்தா ஒன்லி ஹோட்டல் 5-star ஹோட்டலில் தான் வேலை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா ஒன்லி கம்ப்யூட்டர் மட்டும் தான் வேலை, ஈவன் டாக்டர் படித்தா கூட நீங்கள் ஒன்லி டாக்டர் படித்து வேலையில் பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆசிரியர் படிக்கணும், தமிழ் ஆசிரியர் படித்தா தமிழில் வேலை, ஆங்கில இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து அதில் தான் வேலை. பட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்க வாட்டர் தண்ணி மாதிரி எந்த உணவுலாம் தண்ணி சேர்க்கலாம், சர்க்கரை இனிக்கும் தண்ணி இனிக்காது, ஆனால் சர்க்கரையை வந்து எல்லா உணவுலையும் சேர்க்க முடியாது, எல்லா உணவுலையும் சர்க்கரை சேர்க்க முடியாது. இந்த வாட்டர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அதுபோல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இது இல்லாத நிறுவனமே கிடையாது. எந்த அதெல்லாம் சொல்கிறேன், ஒரு படிப்பு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னாக்க ஒரு படிப்பு பல்வேறு துறைகளில் வேலை, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு உங்கள் அதாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் அந்த மேடம் ரெடியாக காத்திருக்காங்க. நீங்கள் உங்களை என்னெல்லாம் உங்கள் சந்தேகம் வருமோ எல்லா சந்தேகத்தையும் கேட்குறதுக்கு தயாராக தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சார், இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்? சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஒன்லி அமெரிக்கா கூட கிடையாது, யூஎஸ் கிடையாது, ஒன்லி யூகே லண்டனில் மட்டும்தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க தான் சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் த கோர்ஸ். இந்த கோர்ஸுடைய ஆரிஜின் பிறப்பிடம் அங்கே தான். நம்ம ஊரில் பெண்கள் காலையில் மார்க்கெட் போகும்போது என்ன காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்க இல்லையா, அதுபோல் அங்கே உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க ஷாப்பிங் போகும்போது கடைகளுக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான சேஃப்டி என்னென்ன, அதாவது ஸ்மோக் டிடெக்டர், நம்ம வீட்டில் பூட்டிகிட்டு போயிட்டோம்னாக்கா சப்போஸ் ஃபயர் ஆச்சு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே ஃபிட் பண்ணிடுவாங்க. பல்பு மாற்ற மாதிரி நம்ம 40 வருஷம் 50 வருஷம் அந்த குண்டு பல்பு இருக்கலாம் அது மாதிரி அவங்களே ஃபிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி கண்ட்ரி தான் யூரோப்பில், குறிப்பாக வந்து லண்டன். லண்டனில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, அப்புறம் யூஎஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில். அதாவது ஏற்கனவே வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பாகவே நாக்பூரில் இந்தியாவுடைய மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய நாக்பூரில் ஒரு காலேஜ், பிரிட்டிஷ்காரங்க, அதாவது ஆசியாவிலேயே ஒரே காலேஜ் தான் அது. அது பேர் வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ். அது ஒன்லி ஃபயருக்கு மட்டும்தான், ஒன்லி நெருப்புலேருந்து வரக்கூடிய ஆபத்து அதுக்காக உருவாக்கப்பட்ட காலேஜ், அது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு காலேஜ். அதன் பிறகு இந்தியாவில் பார்த்திங்கன்னாக்க ஆபத்துங்கிறது ஒன்லி ஃபயரில் மட்டும் இல்லை, கரண்டில் வருது, கப்பலில் போகும்போது வருது, வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வருது, சாப்பிடும்போது வருது, ரோட்டில் வண்டியில் போகும்போது வருது, ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கும்போது வருது, கட்டடங்கள் பில்டிங் கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. ஸோ இது மாதிரி எலக்ட்ரிக்கல் வரக்கூடிய ஆபத்து, மெக்கானிக்கல், ஃபயரு, கெமிக்கலு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சரி, நம்ம பாட்டு இங்கே இருந்தோம், சைனாலேருந்து ஒரு வைரஸ் வந்துச்சு, அப்போ சுற்றுச்சூழல் வரக்கூடிய ஆபத்து, இப்படி எல்லா வகையான ஆபத்துக்கும் ஒரு பிரத்யேகமான கல்வினா அது ஐஏபிஎஸ் காலேஜ் தான். ஸோ ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை இந்தியாவில் வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அது ஐஏபிஎஸ் கல்லூரி சார்பாக நான் முன்னாள் இணை இயக்குனர் என்ற முறையில் நான் இங்கே வந்து சந்தேகங்களை விளக்கம் சொல்கிறதுனால நீங்கள் குறிப்பாக ஐஏபிஎஸ்ல மட்டும்தான் படிங்க அப்படின்னு எப்பவும் சொல்ல மாட்டேன், இது குறித்து சொன்னதில்லை, இனிமேல் சொல்ல போகிறதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை வேறு ஏதாவது கல்வி படிக்க வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது கல்லூரியில் வேறு ஏதாவது கல்வி படிக்க வச்சுருக்கலாம், அப்போ அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லையா, எல்லா கல்வியுமே சாத்தியம் தான். எந்த படிப்பு படித்தாலும் கல்வியை வந்து கல்விங்க பார்த்திங்கன்னா அதை விரும்பி படிச்சுட்டாக்க நீங்கள் எதை படித்தாலும் சாத்தியம்தான், எதை படித்தாலும் உயர் உடையலாம். ஆனால் என்னென்னா ஒரு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு காலேஜுக்கு போகும்போது நல்ல ஆர்வமாக இந்த மாணவர்கள் நீங்கள் போகிறீங்க, இதை படிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி, அதாவது எல்லா பெற்றவங்களும் என்ன தயாராக இருக்காங்க, பிள்ளைகள் விருப்பம் என்னவோ அதை நாங்கள் செய்ய காத்திருக்கணும், உங்கள் விருப்பத்துக்காக காத்திருக்காங்க. ஆனால் நீ விரும்புகிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி அவங்க அந்த கல்வி கட்டணத்தை பற்றி கவலையே படாமல் எதையாவது விற்று கடனை உடனே வாங்கியாவது நீங்கள் படிக்க ஆசைப்படுறது படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஆசைப்படுற அளவுக்கு அந்த
எதுக்காக ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசையை அடையிறதுக்கான முயற்சியோட வேகம் போக போக குறைஞ்சிருது. அதனால் எல்லாருமே மாணவர்களே, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் படித்தா தான் ஜெயிக்கலாங்கிறத அது ஒரு லாஜிக் கிடையாது. எதை படித்தாலும் நீங்கள் என்ன நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ, சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தக்கூடிய பார்க்கக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் வேறு வேறு கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கலாம். ஸோ அதெல்லாம் வேலை வாய்ப்பு சாத்தியம் இல்லை. யார் சொன்னது? வெறும் பிஏ படித்தா கூட நீங்கள் கலெக்டர் ஆகலாம். ஸோ எந்த படிப்புமே எந்த கல்வியுமே அதை மதித்து அதை விரும்பி அதை நேசித்து வாசித்து படிக்காமல் அதை நல்லா நேசித்து படித்தீங்கன்னா ரொம்ப உயர்வுக்கு ரொம்ப சாத்தியம். ஆனால் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா என்ன அப்படின்னா, திரும்பவும் அதே மந்திரம் தான். என்ன மந்திரம்னா, பாக்கி எந்த கல்வி படித்தாலும் படிக்கிற அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஆனால் சேஃப்டி பார்த்திங்கன்னா, காலில் போட்டிருக்க செருப்புலேருந்து ஒரு தனி மனிதனுடைய காலுக்கீழ இருக்க செருப்புலேருந்து ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய சேட்டிலைட் வரைக்கும், ஒரு குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து அணுகுண்டு தயாரிக்கிற கம்பெனி வரைக்கும் எல்லா கம்பெனிகளுமே, உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குது, மிக்சி, குக்கரு, டூவீலரு, காரு, மொபைலு, கரண்ட்டு, பெட்ரோலு, டீசல், என்னென்னமோ, சேரு, ஸ்போர்ட்டுக்கு ஷர்ட்டு, பேண்ட்டு, துணி, மோதிரம், என்னென்னோ போட்டிருக்கீங்க வீட்டில், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒரு பிராண்ட், ஒரு தரமான பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும், இல்லை அது மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா, அந்த பொருள் தயாரிக்கிற இடத்துல அங்கே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அது இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்னாக்க, டேராடூனில் இருக்கக்கூடிய, உத்தரகாண்டில் இருக்க டேராடூனில் இருக்கக்கூடிய யூபிஎஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸில் படிக்கலாம். குஜராத் யூனிவர்சிட்டியில் குஜராத்தில் படிக்கலாம். டெல்லியில் இருக்குது, அங்கேயும் படிக்கலாம். ஸோ நாக்பூரில் இருக்குது, அது ஒன்லி ஃபயருக்கு, அதையும் படிக்கலாம். கொச்சியில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டி, அங்கேயும் படிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இதோட அவேர்னஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது, அங்கே படிக்கலாம். சென்னை அடையாரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், RLA சொல்லுவாங்க, அங்கே படிக்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது பழைய பேர் வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், துவாக்குடியில் இருக்குது, அங்கே படிக்கலாம். இல்லை திருச்சியிலே பார்த்து சிட்டிக்குள்ளார CIT சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்குது. இது NIT பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் அவுட்டர் இருக்குது. இது சிட்டிக்குள்ளே இருக்குது, CIT சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே படிக்கலாம். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி படிக்கலாம், அங்கே படிக்கலாம். அது இல்லாமல் தஞ்சாவூரில் நியூ பார்த்து நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கும் போது அதோட முகவரிலாம் வந்துட்டுருக்கும். தஞ்சாவூரில் படிக்கலாம், கிருஷ்ணகிரியில் படிக்கலாம், வேலூரில் படிக்கலாம், மதுரையில் படிக்கலாம், சேலத்தில் படிக்கலாம், பாண்டிச்சேரியில் படிக்கலாம். இப்படி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இதோட வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால, இந்த கல்வியை பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட குறைகள் என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு இந்த ஃபீஸ் கூட கட்டிடுறாங்க, இந்த ஹாஸ்டல் ஃபீஸை அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. பெற்றோருடைய அந்த பொருளாதார சுமையை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த IIPHS கல்லூரி பார்த்திங்கன்னாக்க, இப்படி பல்வேறு, அதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வர தேவையில்லை. எங்கெல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் இந்த கல்வி நீங்கள் படிக்கலாம். எங்கே உங்களுக்கு விருப்பமோ, இல்லை அதையும் தாண்டி வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தால் நீங்கள் அங்கேயும் படிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்து அதோடய அனுபவத்தை தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம். இப்படி படிக்கும்போது என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும் அப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் முக்கியமான விஷயம் எல்லாம் மறந்துடுறீங்க, எப்படி படிக்கலாம், அதை எல்லாம் மறந்துடுறாங்க. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலான்ற சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்கேன், அதை கேளுங்க சார். சார், ஒரு காலர் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசுகிறேன் சார். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம், சொல்லுங்கம்மா. எங்க பையன் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வரப்பாரு அப்படி சார். சரி, அவரு இப்ப கம்ப்யூட்டர் இது எடுத்துக்கிறார் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நிற்கிறாரு. சரி, அது இப்போ அவர் என்ன படிக்க வைக்கலாம், இதுக்கு மேலும் என்ன படிக்க வச்சா நல்லா வேலை கிடைக்கலாம். சரிம்மா, பையன் படிக்க பார்க்குறோம், பையன் எங்கம்மா? இப்போ இப்போ வந்து அவர் ரெண்டு நாள் வந்து ஸ்கூல் போயிருக்கிறார், படிச்சுட்டு இருக்காரா? ஆமாங்க சார். கவலைப்படாமா, பரவாயில்லம்மா. அதாவது பெண்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, பெண்களுக்கு உள்ள அறிவு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களையும் படிக்க வச்சிருது, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி. ரொம்ப சந்தோஷமா, அதாவதுமா படிச்சுட்டு ஒரு படிப்பை படித்தோன்னா படிக்கும்போதே வேலை கிடைக்கணும்னா நீங்கள் கண்ணை முடிச்சு சேஃப்டி படிக்க வைங்க, அது மாட்டுக்கிறது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிற பதில் எல்லாத்துக்கும் சொல்கிற பதில் தான், சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குமா, நான் சொல்கிறத மட்டுமே நீங்கள் நம்பிடாதீங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க படித்தவங்கள யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குமான்னு. எல்லா துறையிலும் கிடைக்கும், போட்டி இல்லாமல் கிடைக்கும், ஆனால் படிக்கணும். சரிங்களா? சேஃப்டி, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பேர். இந்த பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காரா? ஆமாங்க சார். எக்ஸாம் முடியலையா என்ன உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை முடியுதுங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, திரும்ப
படித்தோடனே உங்கள் பையன் வேலைக்கு போய், அதாவது பெற்றவங்களுடைய கதை தான் நான் இப்போ ஒரு அம்மா கேட்குறீங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து நான் பல அம்மாக்களுக்கும் பல அப்பாக்களும் நான் பதில் சொல்கிறேன். அதாவது கல்வி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை மாற்றோம். ஆனால் வந்து எதையாவது படிக்க வச்சுட்டு வேலை கிடைக்கலாம் போகலாம், எதை படித்தா வேலை கிடைக்குமோ அதை படிக்க வைங்க. அது ரொம்ப சிறந்த சேஃப்டி மேனேஜ்மா நல்லா நான் ஒன்று படிச்சலாம். நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் ஸ்கூலில் உள்ள ஹெட்மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை மிகப்பெரிய பேங்கில் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, இல்லை யாராச்சும் படித்தவங்களை தான் அவங்க கேளுங்க. சரிங்களா? அவருக்கு வந்து அதுல வந்து தெரியாம அந்த கோர்ஸ் எடுத்துட்டாரு. இப்ப அவர் வேற என்ன கோர்ஸ் படிச்சாக்க வேற லைன்ல போலாமா, இல்ல அதே பார்க்கலாமா? இல்லைம்மா, அதாவது சிவில் இன்ஜினியர் இப்போ அதான் இப்போ சொன்னேன், இந்த நிகழ்ச்சியிலே முதல்ல சொன்னது சிவில் இன்ஜினியர் படித்தா ஒன்லி பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தான் வேலை. இது படித்தா எங்கே வேணாலும் இல்லை, எது வேணாலும் வேலைக்கு போகலாம். இப்போ ஒரு உங்கள் பையன் சிவில் இன்ஜினியர் படித்து வேலை வேலைக்கு போனால் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஆமாங்க சார். இது எங்கே வேணாலும் சேர்த்துக்குவாங்க இது இது. ஆனால் மக்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதை பற்றி உண்மை தெரிய மாட்டேங்குது. அந்த உண்மை தெரியறதுக்கு தான் அந்த வழிகாட்டி நிகழ்ச்சி. சரிங்களா? சரிங்க சார். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் பையனையும் பார்க்க சொல்லுங்க. உங்கள் பையன் பிஇ முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே? ஆமாங்க சார். படிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுமா? அவர் 2 வருஷம். ஐயோ ஏமா, உங்க பையனா 1 வருஷம். இப்போ உங்க பையன் பிஇ படிச்சுனா 1 வருஷம் படிப்பு தான், பிஜி டிப்ளமோன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. பிஜி டிப்ளமோ? ஆமா, 1 வருஷம் தான். உங்க பிளஸ் டூ முடிச்ச பையன் 3 வருஷம் படிக்கணும் பிஎஸ்சி. சரிங்க சார். உங்க பையன் அந்த ஏற்கனவே உங்க பையன் இன்ஜினியரிங் படிச்சதுனால 1 வருஷம் படிச்சா போதும். சரிங்க சார். அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பளத்துக்கு போகலாம். சரிங்களா? என்ன கோர்ஸ் சார்? உங்க பையனை பார்க்க சொல்லுங்க, பிஜி டிப்ளமோ. என்னென்ன கோர்சஸ் இருக்கு சார்? டென்த்து படித்த மாணவர்கள்லேருந்து ப்ளஸ் டூ படித்தவங்க, ஆல்ரெடி டிப்ளமோ படித்தவங்க, ஆல்ரெடி டிகிரி ஏற்கனவே டிகிரி படித்தவங்க, டிகிரி எதுவும் இருக்கலாம், இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், பிஇ, பிடெக், எம்இஎம் டெக், நீங்கள் பிஹெச்டி கூட படிச்சிக்கலாம், எம்பிபிஎஸ் கூட படிச்சிக்கலாம், டாக்டருக்கு படித்தவங்க கோர்சஸ் இருக்குது. இந்த ஐஐபிஹெச்எஸ் கல்லூரியோட சிறப்பம்சம் என்னென்னாக்கா, இந்தியாவில் முதல் முதல்ல சேஃப்டி காலேஜ் மட்டுமே உருவாக்கலை. அதாவது சேஃப்டி படிக்கணும்னா நீங்கள் இப்போ நாக்பூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே போனால் அங்கே போனீங்கன்னா மினிமம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தா மட்டும் தான் நீங்கள் போகலாம். ஆனால் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பை ஒரு 10ஆம் வகுப்பு படித்த மாணவனும் படிக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எத்தனையோ பாலிடெக்னிக் இருக்குது, எத்தனையோ பாலிடெக்னிக் இருக்குது. அந்த பாலிடெக்னிக் போனீங்கன்னா டிப்ளமோ ஆட்டோமொபைல் இருக்கும், சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், எலக்ட்ரிக்கலுக்கு இப்படி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். ஆனால் டிப்ளமோ சேஃப்டி இருக்காது. அந்த டிப்ளமோ சேஃப்டியை இந்தியாவிலே முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. இது எப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, காரைக்குடி, அதன் மூலமாக இது வந்து பியூர்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க கல்லூரிய மாணவர்கள் அல்ல, யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள், ஒரு அரசாங்க பல்கலைக்கழக கழகத்துடைய மாணவர்கள். ஸோ இங்கே ஒருத்தர் 10th படித்தவங்களுக்கான டிப்ளமோ இன் ஃபைனான்ஸ் சேஃப்டி இருக்குது, ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு பிஎஸ்சி இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஆல்ரெடி டிகிரி படித்தவங்களுக்கு எம்எஸ்சி, எம்பிஏ, பிஜி டிப்ளமோ இப்படி கோர்ஸஸ்லாம் இருக்குது. டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2 இயர்ஸ் படித்த போகிற லேட்டரல் இன்ட்ரி. இதை தொடர்ந்து அடுத்து இந்த கோர்ஸ் நான் டெய்லியும் சொல்லிட்டே இருப்பேன். இதுக்கெல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னாக்க, நிகழ்ச்சி நல்லா அதை முழுசாக பாருங்கள், இந்த 1 ஹவர் பாருங்கள். பார்த்து முடித்த பிறகு நம்பர்லாம் வருது, ஒவ்வொரு ஒரு நம்பரும் வருது, எந்த ஊர் உங்களுக்கு பக்கத்து வரும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விளக்கத்துக்கும் நீங்கள் நிதானமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டால் கூட அந்த நம்பரில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதனால் ஐஐபிஜி சேஃப்டி காலேஜில் 10ஆம் வகுப்பு 10th படித்த மாணவர்களுக்குலேருந்து ப்ளஸ் டூ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரியில் அரியர்ஸ் உள்ளவங்க, ஏற்கனவே நான் 10ஆவது முடித்தேன் சார், அதுக்கப்புறம் டிப்ளமோ போனேன், டிப்ளமாலே அரியர்ஸ் வச்சுட்டேன், இப்போ நான் படிக்க முடியுமா? உங்களுக்கு வாய்ப்பு. மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் படைத்த எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார். அந்த வாய்ப்பும் நமக்கு எப்போ வருது எங்கேயும் தெரியாது. புரியுங்களா? அப்போ இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி மூலமாக பல பேருக்கு வாய்ப்பு வந்திருக்கு, இனிமேல் வரும்னு சொல்ல, கடந்த சில ஆண்டுகளும் பல பேருக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு வர காத்திருக்கு. தொடர்ந்து பாருங்கள் சார். தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, கொஞ்சம் வால்யூம் குறைங்க. ஹலோ,
ஹலோ சார், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சந்தூர்லேருந்து பேசுகிறேன். எங்கே பேசுகிறீங்க? போலர்லேருந்து சொல்லிட்டு முடிக்கேன் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். நான் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சந்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். சரி. போலர்லேருந்து சொல்லிட்டு முடித்தேன். சொல்லிட்டு அதிர்வுப்படுத்தேன் சார். ஆ சார், எங்கள் சன் வந்து மேத் பயாலஜி படிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டேன் கவுன்சிலிங்கு. சரி சார். கிடைக்கல அதுக்கு. ஒரே நேரத்தில் இது சேஃப்டி படிக்கிறதுக்கு பிளஸ் டூ நீங்கள் என்ன கோர்ஸ்னா எடுத்துக்கலாம். இதுதான் இல்லை, கிடையாது. நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம், எந்த குரூப்னாலும் எடுத்துக்கலாம். சேஃப்டி படிக்கிறதுக்கு பிளஸ் டூ நீங்கள் எந்த குரூப்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இனிவரும் காலங்களில் இன்னும் இது ஆகலை. இனிவரும் காலங்களில் எப்படி ஒரு சட்டத்திட்டம் வரப்போகுது அப்படின்னாக்க, ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி இது படிச்சிருந்தால் மட்டும்தான் சேஃப்டி படிக்கணும்னு சொல்ல போனாக்கா. சேஃப்டி படிக்கிறதுக்கு ஏன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜினியரிங் காலேஜும் பிஇ சேஃப்டி கிடையாது. என்ன காரணம்? சேஃப்டி ஒரு சேஃப்டி என்பது இட்ஸ் நாட் எ ஸ்டடிஸ், இது ஒரு பெரிய சென்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் பிஇயில் சேஃப்டி இருக்காது, எம்இல தான் இருக்குது. இது இனிவரும் காலங்களில் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் சேஃப்டி படிக்கலாம் அப்படி ஒரு காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வரல. அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க, இன்னும் வரல. அதனால் இது கிடைக்கிற வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் நல்லா பயன்படுத்துங்க. நீங்கள் போன வருஷம் டென்த்து முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு போன வருஷம் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு 40 வயசு வரையும் இருந்தால், 40 வயசு உங்கள் வயசு வந்து 40க்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். உங்கள் கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகட்டினாலும் சரி, இல்லை வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். மினிமம் 10th பாஸ் ஆகணும். ப்ளஸ் டூ நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் சார். இந்த சேஃப்டி கோர்சஸ் வந்து இது படிக்கணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் சார்? பேசிக்காக என்ன அடிப்படை கல்வி தகுதி இருக்கணும்? 10th மினிமம் வந்து 10th படிச்சிருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே 10th தான் வந்துருச்சு. இப்போ டிப்ளமோ சேஃப்டியில் டிப்ளமோ இருக்குது, டிப்ளமோ படிக்கிற மினிமம் 10th படிச்சிருக்கணும். ப்ளஸ் டூ படிச்சிருந்தால் அவங்க டிகிரி படிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் டிகிரி படிச்சிருக்கேன்னா அவங்க எம்பிஏ படிக்கலாம், இல்லை எம்எஸ்சி படிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் டிகிரி படிச்சிருக்கேன் சார், எம்பிஏ எம்எஸ்சிங்க 2 இயர்ஸ். என்னால் 2 இயர்ஸ் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. 1 இயரில் படித்து உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா 1 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அது படிக்கலாம். ஸோ அதனால் சேஃப்டி படிக்கிறதுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும். மினிமம் 10th படித்தவங்க எல்லாமே சேஃப்டி படிக்கலாம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா ஒரு படிப்பு பல்வேறு துறைகளில் வேலைங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தண்ணியும் காற்றையும் ஃப்ரீயாக கிடைச்சிருது. இப்போ எங்கே தண்ணி கிடைக்குது? தண்ணி வந்து பாலோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? உண்மை தான் அது. இந்த காற்று கெட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகமே பல லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க காற்று மாசுபட்டதுனால. ஸோ எல்லா கல்வியுமே இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் சித்திரம். ஒரு சொல்லுவாங்களே ஒரு பாட்டில், தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொன்னவர்கள் தலைவர்கள் ஆகவில்லை. அந்த மாதிரி தன்னை முதல்ல காப்பாற்றிக்கிட்டு தன்னை நம்பியிருக்க எல்லாத்தையும் காப்பாற்றுறது அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட். எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன கவலை அப்படின்னாக்க, நம்ம பிள்ளைய படிக்க வச்சு ஏ கல்வி, இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி எந்த தொலைக்காட்சியில் இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. கல்விக்கு என்ன வழிகாட்டு? கல்வி தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. கல்விக்கு வழிகாட்டணுமா? என்ன பண்ணுறது? கலிகாலமாச்சு. கல்விக்கும் வழிகாட்ட வேண்டியிருக்கு. இந்த கல்வி யாருக்கு வழிகாட்டுது அப்படின்னா, ஒவ்வொரு பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கு வழிகாட்டுது, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டுது, ஒரு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுது. இன்றைக்கி எவ்வளோதான் சொத்து சுகம் இருந்தாலும் எல்லா ஏழை பணக்காரர்லேருந்து இருக்க எல்லாருமே ஜாதி மதம் இல்லாமல் உலகெங்கும், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா கிடையாது, எல்லா நாட்டிலையுமே எந்த ஒரு அம்மா அப்பாவும் தன் கூட பிறந்த கூட நம்பாமல், கூட பிறந்தவங்கள கூட நம்பாமல் கல்வியை நம்புகிறாங்க. அதனால தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, கடன் ஒன்று வாங்கி படிக்க வைக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தனக்கு வைத்தியம் பண்ணணும், தனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹாஸ்பிட்டலில் வந்து உடம்பு சரியில்லை போய் பார்க்கணுனாலும் அது செலவாயிரும்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அவ்வளோ தூரம் சிட்டிக்கு வரணுமான்னு ரொம்ப இந்த ஊரெலாம் விட்டுட்டு வரணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேரம் பேத்தி கான்வென்ட்டில் படிக்கணும், இல்லை ஏதோ ஸ்கூலில் படிக்கணும், அந்த கல்விக்காக அந்த கிராமத்தில் உள்ள சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து டவுனில் வந்து இருந்த ஏதோ ரூம், அதாவது ஊரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீடு இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு போ, சின்ன சந்துக்குள்ளே வந்து கூடியிருந்து அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக, பிள்ளைகளோட படிப்புக்காக பெற்றவங்க மட்டும் இல்லை அவங்கள பெற்றவங்க தாத்தா பாட்டை வரைக்கும் தியாகம் பண்ணுறாங்க. அதனால இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி சாதாரணமான வேந்த தொலைக்காட்சியில் ஏதோ கல்வி விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா, ஏதோ உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்காம, இது வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கலாம். இது கிடைக்கலாம்ல, இதில் பல மாணவர்கள் கிடச்சி நம்ப மாட்டீங்க, 12,000 ரூபா மாதம், 10,000 ரூபா சம்பளம் வாங்கலாம் எல்லாமே. இன்றைக்கி 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் மாதம் வாய்ப்பே இல்லை. வழியை நான் காட்டுறேன், உண்மையில் இது எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒவ்வொரு அம்மா அப்பா என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிடைக்காத பிள்ளைகள் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் ஆசிரியர் அப்படி தான் நினைப்பாங்க. நானும் ஒரு வகையில் ஆசிரியர் தான்.
அதனால தான் மாதா பிதா குரு, அந்த அம்மா அப்பாவுடைய குணம் அந்த குருகிட்ட இருக்கிறனால தான் தெய்வத்துக்கு முன்னதான் அம்மா மாதா பிதா குருன்னு சொல்கிறாங்க. மாதா பிதா தெய்வம் குருன்னு சொல்லலை. பாக்கி யாராக இருந்தாலும் உலகத்தில் என்கிட்ட அந்த முளைச்சி முனையில் உள்ள என்கிட்ட நீ இப்படி பிரியாள ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் என் பிள்ளை என்னோட உயர்ந்து எல்லா வகையிலுமே ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் உயர்ந்து பெருமை புகழில் எல்லாத்துலேயும் உயர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர் மட்டும்தான் நல்ல ஆசிரியர்கள், அப்படி உள்ள அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் நான் சொல்கிறேன். அவங்க மட்டும்தான் இந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னுடைய மாணவன் நம்ப மாட்டேங்க 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் சேலரி வாங்கின சொல்கிறேன் சார். இருக்கான் 40 லட்சம் நான் இந்த சொல்லிக் கொடுத்த நான் வாங்குறது ரொம்ப நாளாக எனக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அந்த பையன் 4 வருஷத்தில் 15 கோடி சம்பாதிச்சிருவான். சம்பாதிச்சிருவான் இல்லை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த 2 மாதம் தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கும், நிறைய மாணவர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேஃப்டியை படிக்கிறது அப்படின்னாக்க ஏதோ படிப்பாக படிக்காதீங்க. இது வந்து எனக்கு சரியான படிப்பு இல்லை, படித்த உடனேயே யார் சிபாரிசு இல்லாமல் உடனே படித்த உடனே கிடையாது, படிக்கும் போதே வேலைக்கு போடணும் அப்படின்னு நினச்சா அந்த சேஃப்டியை படிக்க வைங்க. வேறு எந்த சொத்து சமம் பிள்ளைகளை சேர்க்க தேவையில்லை. எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி தான், அதுதான் உண்மை. இப்போ அப்பா அம்மா மட்டும் இல்லை, எல்லாம் உலகமே நீங்கள் நான் நம்பலை, உலகமே நம்புது. கல்வி முறையான கல்வி நம்மகிட்ட இருந்துட்டாவே மிகப்பெரிய தைரியம் நம்மகிட்ட இருக்கும். அதனால் 10th மினிமம் படிச்சிருக்கேன் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு. சார் அதே மாதிரி வயது வரம்பு இருக்கா சார் இந்த படிப்பு படிக்க? 40 வயசு வரையும் யாரும் என்ன படிக்கலாம். 40 வயசு வரையும் இப்போ என்ன ஒரு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும் போதெல்லாம் மொபைல் கிடையாது. இப்போ வந்து எல்கேஜி பொறுத்தவரை மொபைல் எடுத்துகிட்டு போகுது. விளையாட்டு குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போக தேவையில்லை. 6 மாதம் 3 மாதம் குழந்தையே கையில் மொபைல் வச்சு விளையாடுது, அந்த கண்டிஷனில் போயிடுச்சு இப்போ. அதாவது அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வரும்போது அப்போ படித்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் வந்து 40 வயசு வரையும் இல்லை, இப்போ உங்களுக்கு 35 வயசு 38 வயசு இல்லை ஒரு 40 வயசு தொட்டுருச்சு, இப்போ உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க, ஐயோ சின்ன பசங்களாம் படிச்சுட்டு இந்த லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, நம்ம 3 வருஷமாக அந்த வேலை பார்க்குறமே இவ்வளோ தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த 1 இயர் இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே வேலை பார்த்துட்டு அங்கேயே சேஃப்டி அவசரம் மாறலாம். 40 வயசு படிக்கலாம் சார். இந்த டிகிரி கோர்சஸ் டிப்ளமாலலாம் அரியர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, அவங்க இந்த கோர்ஸை படிக்கலாமா? அரியர்ஸ் நிறையா வச்சுருக்கான்னு சொல்கிறேன். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு காலர் மட்டும் பார்த்துருக்கலாம் சார். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார், நான் வந்து வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். வேலூர் மாவட்டம், உங்க சந்தேகங்கள சார் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். நாங்க ஒரு கிராமம் சார், வேலூர் கிராமம் சார். சரி, நாங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிருக்கோம். அப்படியே சரி சரி. இப்போ அடுத்து டிப்ளமா சேரலாமா இல்ல வேற டிகிரி எல்லாம் சேரலாமா? ப்ளஸ் 2 படிச்சா நீங்க டிகிரியே சேர்க்கலாம் அப்படிங்களா சார்? ஆமா, 10th படிச்சா டிப்ளமா சேர்த்துடுங்க. ஓகே சார். ப்ளஸ் 2 படிச்சா நீங்க டிகிரியே சேர்க்கலாம். வேற எந்த படிப்பு படிச்சாலும் நீங்க படிச்சு அந்த துறையில ஆபீசர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி சார். இந்த படி படிச்ச இது பேரு உள்ள நுழையும் போதே சேஃப்டி ஆபீசர். சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் இயர் தான், செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வேலைக்கு போயிடுவான். வேலூர்ல வந்து பாருங்க, நம்ம ரங்காபுரம் இருக்கு இல்லையா, சத்துவாச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த வீரா ஹைப்பர் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த நீங்க வேலூரோட போன் நம்பர் தெரியும் பாத்துங்க. இன்னும் நீங்க வந்து இந்த தொலைக்காட்சியில வந்து உங்களை மாதிரி பல பேர் போன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு, வேலூர் நம்பர் நோட் பண்ணிட்டு என்னென்ன சந்தேகம் அத்தனை கேளுங்க சரிங்களா? நிறைய வச்சிருக்காங்க. எப்போ நீங்கள் அரியர்ஸ் வச்சுருக்கோம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அர்த்தம். தோத்தவெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது, யார் சொன்னது? அதெல்லாம் நம்ம பிறக்கும் போதே நமக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கோம், அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம பிறக்கலையா? எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க அம்மா சொல்லுவாங்க, உனக்கு முன்னாடி ஒரு பாப்பா பிறந்த இறந்து போச்சு, ஒரு தம்பி பிறந்த இறந்து போயிட்டாம்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிறக்கலையா? நம்ம பிறவியே பார்த்தீங்கன்னா தோல்வியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் படிக்கும் போது அரியர்ஸ் வச்சுட்டீங்க, டிப்ளமோ இல்லை டிகிரி இன்ஜினியரிங் படிக்கும் போது அரியர்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னு அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அர்த்தம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க, உண்மையை உணர்றீங்க. எப்போ உங்களுக்கு ஆண்டவன் வந்து உண்மையை உணர்ந்து பார்க்குற சக்தியை கொடுத்துட்டான். அந்த மாதிரி அறிவு சொல்ல மாணவர்கள், இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விடுறேன், இதில் ரெகுலராக பாஸ் ஆகி வர மாணவர்களை விட இந்த அரியர்ஸ் இருந்து அந்த வேகம் இருக்கு பாருங்கள், ஐயோ ஜெயிக்கணும் வாழ்க்கையில் தப்பு பட்டனே, ஒழுங்காக படிக்கிற சமயத்தை ஒழுங்காக படிச்சிருக்கலாமே. சில பேர் இந்த அரியர்ஸ் வந்த பிறகு வெளியிலே சொல்ல வைக்கப்படுவாங்க,
அப்பா அம்மாட்ட சொல்ல வைக்கப்படுவாங்க. பெற்றவங்க நல்ல பேர் வாங்கி தர முடியல இல்லையா, அந்த வேதனை இருக்கும். உண்மையிலே அவங்களுக்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம். அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு பூன், அது ஒரு வரம்னு சொல்லலாம். ஸோ இங்கே இப்போ ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படித்த நிறைய மாணவர் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் அரியர்ஸ் வந்துச்சோ அவங்க தான் நம்ம பண்ணாங்க, ரெகுலராக பாஸ் ஆனவங்க கூட உயர்ந்திருக்காங்க. அதுக்காக நீ வேணும்னு அரியர்ஸ் வைக்காதீங்க, சார் சொல்லிட்டாரு அரியர்ஸ் இருந்தால் தான் உயர்ந்திருக்காங்கன்னு அரியர்ஸ் வைக்காதீங்க, அரியர்ஸ் சொல்லுவாங்க தாராளம் படிக்கலாது. சார், இந்த சேஃப்டி கோர்சஸ் வந்து படிக்கிறதுனால எல்லா துறையிலையும் எப்படி சார் வேலை கிடைக்கும்? அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில், சேஃப்டி நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து ஆக்சுவலி வந்து எடுத்தோன்னே வேகமாக சொன்னேன். அது எப்படி சார், எந்த படி படித்தாலும் படிக்கிற ஒரு துறையில் தான் வேலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் சேஃப்டி படித்தா மட்டும் பல்வேறு துறைகளில் வேலை கிடைக்கிறது எப்படி, அது எப்படி சாத்தியமாகும், அது முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதான் காரணம் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இப்போ வேலைக்கு போகிறதுக்கு கேட்ரிங் படிச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக மரைன் படித்தா நீங்கள் கப்பலில் வேலைக்கு போகலாம், ஏரோநாட்டிக்கல் படித்தா நீங்கள் ஃப்ளைட்டில் வேலைக்கு போகலாம். ஒருத்தன் பி ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு பிடெக் ஏரோநாட்டிக்கல் படித்து ஒரு கப்பல் கம்பெனியில் போய் நான் பிகே ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன் ஜாப் கொடுக்கேன்னா நம்மளை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். இப்போ உனக்கு கொஞ்சம் கூட ஏதாவது இருக்கா இல்லையாப்பா, நீ ஏரோநாட்டிக்கல் படிச்சு கப்பலில் கப்பல் தண்ணியில் மிதக்கிறது, ஏரோநாட்டிக்கல் காற்றில் பறக்கிறது, இப்படி சம்மந்தெல்லாம் வந்து கேட்குறேன்ப்பாங்க. ஆனால் சேஃப்டி படித்தா இல்லை, ஏர்கிராஃப்ட்லேயும் போகலாம், எத்தனையோ பேர் ஐஏபிஜிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்க பழைய பல்வேறு ஏர்போர்ட்டில் இருக்காங்க, ஷிப்பில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், ஹைவேயில் போகலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போகலாம். நீங்கள் வேணால் சொன்னாலே உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் மிக்ஸி டியூப்லைட்டு யூஸ் பண்ணுற மொபைலு பெட்ரோலு டீசலு ஹைவே, நீங்கள் எழுதுகிற பேனா பேப்பர் போடுற சட்டை குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு மருந்து டேப்லெட்ஸு எத்தனை பொருள் உலகத்தில் இருக்கோ அத்தனை பொருள் கம்பெனிக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா மட்டும்தான் போக முடியும். இதான் உண்மை, இதெல்லாம் போகலாம். சார் தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு காலர் வந்திருக்கு. பேசும், வணக்கம். கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார் நான் செங்குன்றத்துல இருந்து பேசுறேன். எங்க இருந்துமா? செங்குன்றம் சார், இது ரெட்டிஸ். ரெட்டிஸ் ஆ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஆ சார், எங்க பையன் பிஇ படிச்சு 8 வருஷம் ஆகுது, பிசினஸ்ல ரொம்ப டல் ஆயிட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆள் ஆயிட்டாரு. சரிம்மா, இப்ப இந்த சேஃப்டி கோர்ஸ் படிக்கணும்னா எப்படி சார் படிக்கிறது? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. அதாவது நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சி பார்த்து உங்களுடைய கண்ணீர் வருது, என்னால பார்க்க முடியல கண்ணீர், ஆனா உணர முடியுது. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நீங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் பண்ணிரா மாறு, அந்த கல்வினால உங்க பிள்ளைனால அந்த சத்து ஈஎன்டை பச்சிருக்கா சார், ஆரம்பி காலேஜ்ல. இப்ப வந்து அவர் வந்து மன உளைச்சல் ஆயிட்டாரு. நீ கவலைப்படாதீங்கம்மா, நீங்க ஒண்ணு, உங்க பையன் இருக்காரு? எங்க பையன் வந்து இப்ப இப்ப இன்டீரியர் டிசைனர் பண்றாரு சார். சரி, மன உளைச்சல் போதிய வருமானம் இல்ல? ஆமா சார். ஆமா, படிச்சு 8 வருஷம் ஆச்சு. சரிம்மா, நீங்க ஒரு அம்மா, நீங்க பேசிட்டீங்க செங்குன்றத்துலேருந்து, ரெட்டில்ஸ் வந்து பேசுறீங்க, ஆனால் பல அம்மாக்கள் பேச முடியாம அவங்களுக்கு ஃபோன் கனெக்ஷன் கூட கிடைச்சிருக்காம நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது படிச்சு வேலை, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம பிள்ளைக்காவது போதிய சம்பளாட்டம் வேலையாவது கிடைச்சிருச்சு, இன்னும் நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல இல்லையா? ஆமா, என்ன காரணம் தெரியுமா உங்களுக்குமா, அந்த இந்த படிப்பு வந்து இந்த படிப்பை பத்தியே போதிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியே இல்லை. ஒரு நாள் பார்க்க சொல்லுங்க. நன்றிமா. அப்படியே படிக்கும்போது பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க காலேஜ்லயே. ஓகே சார், இப்போ அது சென்னையில் படிக்கணும்னா செங்குன்றத்துல இருந்து எங்க போகணும் சார்? சென்னை அரும்பாக்கத்துல இருக்குமா? சென்னை அரும்பாக்கத்துல பூனமலை ஹை ரோட்ல இருக்குமா? ஓகே சார், நன்றிமா, நன்றிமா, நன்றி. ஓகே சார், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றிமா. சார், நம்ம காலர் கேட்ட கேள்வி தான் நானும் கேட்கணும்னு இருந்தேன் சார. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார் இந்த கோர்ஸ்க்கு? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பெற்றோர்களே மாணவர்களே, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா பல்வேறு துறைகளில் வேலை, லட்சத்திர வேலை. அதாவது திருநங்களுக்கு உலகத்தில் ரொம்ப காஸ்ட்லியான என்னென்னா, வைரம், வைடூரியம், கோமேதகம், பவளம், முத்து, தங்கம், இறைவன் இலவசமாக கொடுத்த ஆக்சிஜன் காற்று அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்களே மூச்சோட திணறிக்கிட்டு,
அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் சார், நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துலேயே நீங்கள் 1500 ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் அதிபராக இருக்கீங்க, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துலேயே மிகப்பெரிய சொத்து என்ன சார்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லுவார் முதல்ல நீ மூச்சு விட கொடுப்பார், அவருக்கு தேவையான மூச்சு காத்து தான், புரியுங்களா? நம்ம என்ன பண்ணோம், நல்லா இருக்கவங்க அதை ஃபீல் பண்ண மாட்டாது, காற்று தானே இறைவன் இலவசமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சுற்றுச்சூழல் கெட்டு போய் பார்த்திங்களா, இறைவன் இலவசமாக கொடுத்த காற்று கெட்டு போனதானே ஓடி ஒழிஞ்சு எல்லாரும் வீட்டுக்குள்ளார, காற்று ஃப்ரீயாக தானே கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு பொருளோட விலை குறைவாக இருக்குது, அது மலிவாக இருக்குது, அது இலவசமாக கிடைக்கிது அப்படின்னா நம்ம நம்ம மனசில் என்ன அதை பற்றி கேவலமான ஒரு சிந்தனை வந்துடுது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிட்டியில் எல்கேஜி விட குறைவான ஃபீஸ், எல்கேஜி ஃபீஸ் கூட கிடையாது. மெட்ராஸ் சென்னையில் எல்கேஜிக்கு என்ன ஃபீஸ் வாங்கலோ அதை விட குறைவான ஃபீஸ், அதான் ஒரு வருஷத்துக்கு. அதனால் அதை பற்றி நீங்கள் படிக்க, அதை வந்து ஃபீஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபீஸ் டீடைல் ஃபுல்லாக வேணும்னாக்க எந்தெந்த ஊரில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நீங்கள் டிவி தொலைக்காட்சியில் அந்தந்த ஊர் நம்பர் வருது, நம்பரை காண்டக்ட் பண்ணி கேளுங்க. இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க உங்களால் கட்ட முடிஞ்ச ஃபீஸை கட்டிட்டு ஃபர்தராக நீங்கள் பேங்க் லோன் அந்த காலேஜில் கேட்டிங்கன்னா அவங்களே அந்த உங்களுக்கு அசிஸ் உதவி பண்ணுவாங்க, ஃபர்தராக நீங்கள் பேங்க் லோன் வாங்கி படிக்கிறது உதவி பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க் லோன் வாங்கி அந்த காலத்தில் எல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது, இப்போ கவர்மெண்ட்டே முன்னுறது, பேங்க்கே முன்னுறது. ஆனால் நம்மள்கிட்ட ஒரு ஒரு ஆட்டிடியூடு என்ன வரணும், என்ன வரணும்னாக்க யாருமே கடன் தராத போகிறது, நம்ம படிக்க வைக்க முன் வராத ஒரு வங்கி ஒரு பேங்க் நம்மளை படிக்க முன் படிக்க வைக்கிறது முன் வருது. அப்போ அந்த பேங்க்குக்கு வாங்கின பணத்தை திருப்பி யாருமே நம்ம சொந்த மொத்தம் இருக்காங்க, நம்ம சொந்த மொத்தத்தில் நிச்சயம் பணக்காரர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பணம் இருந்தால் நம்மளை படிக்க வைக்க முன் வர மாட்டாங்க. அப்போ நம்ம படிக்க வைக்க முன் வருது யாருன்னா ஒரு பேங்க் தான். ஸோ அந்த பேங்க்னு அதுவும் குறைவான வட்டி, அது உங்களுக்கு டைம் தர்றாங்க, நீங்கள் போய் வேலையில் சேர்ந்து கிரேஸ் பீரியட்லாம் தராங்க, நீங்கள் ஒரு 6 மாதம் டைம் எடுத்துங்க, படித்து முடிச்சு அப்புறமா கட்ட, அதை கூட நம்ம சரியாக கட்டலை அப்படின்னாக்க அப்போ என்ன நினைக்கிறோம், பேங்க் லோன் வாங்கிட்டா கட்டிக்கலாம் கட்டல என்ன பண்ண போறாங்க, அந்த சிந்தனை விட்டுருங்க, முதல்ல திருப்பி கொடுங்க, லாயல்ட்டி அந்த விசுவாசம் ஒன்று வந்துட்டாங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த உதவியுமே என்ன பண்ணாங்கன்னா கல்லூரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு படிக்க முடியாதவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, முதல்ல நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ பெரிய மேட்டர் கிடையாது, முதல்ல உழைக்கணும் பிழைக்கணுங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நம்ம முக்கியம். கல்வி வந்து மிக அற்புதமான மருந்து இல்லை, அப்பா அம்மாவை கொடுக்க அப்பா அம்மாவில் உயிரையும் உடம்பையும் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த அதன் பிறகு எல்லா நம்ம பிறந்த எல்லா பிள்ளைங்களுமே கோடீஸ்வரனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கோம், நம்ம அப்பா அம்மா எல்லாருடைய அப்பா அம்மா கோடீஸ்வரனா, உனக்கு கார் வேணும் ஒன்று கார் வாங்கி கொடுக்குறது, இந்த கார் 100 கார் வாங்கி கொடுன்னு, 100 கார் வாங்கி தரத்துக்கு 2-வீலர் வாங்கி கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாவெல்லாம் கல்வி, இந்த கல்வி மட்டும்தான். அப்பா அம்மா உயிரை உடம்பு கொடுத்தாங்க இல்லையா, அதன் பிறகு இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம எத்தனை தேவையோ அத்தனையும் கல்வி மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அந்த கல்வி வந்து ஏற்றளவில் இருக்கக்கூடாது, சும்மா படித்தோம் 3 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் முடித்தோம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் சும்மா ஜாலியாக காலேஜ் போனோம் முடிச்சுட்டோம் அரியர்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டோம், அது இல்லை கல்வி. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறோம், அதை வச்சு எப்படி பிழைக்கிறோம், அதனால தான் எல்லா பேரண்ட்ஸும் நம்புகிறாங்க. ஒரு கல்வியை பற்றி அறிவே எழுத கூட்டத்தை படிக்க தெரியும் எதுவுமே தெரியாது, கையில தான் வைக்கிறாங்க, அவங்க கூட கல்வியை நம்புகிறாங்க. இந்த கல்வி காப்பாற்றோம், நம்ம பேரனையும் பேத்தையும் பிள்ளையும் காப்பாற்றோம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் படித்த நமக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு தெரியல. ஸோ கல்லூரிக்கு போகும்போது இன்றைக்கி என்ன புதிய விஷயத்தை கற்றுட்டோம், எந்த கல்லூரியாக இருக்கட்டும் எந்த படிப்பாக இருக்கட்டும் அது மூலம் என்ஜாய் பண்ணுங்கள். சினிமாவில் போய் 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு போய் மிட் நைட் ஷோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா, மழை பெஞ்சாலும் காம்பவுண்ட் ஏறி குச்சி ஓடுறோம் உங்களுக்கு பிடிச்ச ரசிகர் படத்தை பார்க்குறது, அதை நம்ம காப்பாற்றுமா? மழை இங்கே என்ன லேசாக மேகம் கருத்தா போதும் சார், இன்னைக்கு காலேஜ் உண்டா சார், மேக லேசாக கருத்து காலேஜ் உண்டா சார், காலேஜ் வரணுமா சார்? அதனால் கல்வியை வந்து எஸ்பெஷலி எல்லா கல்வியும் காப்பாற்றும், இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது எல்லா மாணவர்களும் காப்பாற்றும். சார் ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சார். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சந்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கிருஷ்ணகிரி சொல்லுங்கள் சார். கனெக்ட் பண்ணிக்கலாம் அதோட. ஹலோ சார் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க சார், பேசுங்க சார். இது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சா சார் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆக முடியுமா சார்? நல்லா ஜாலமாகலாம், டிபார்ட்மெண்ட்ல ஜாலமாக என்டர் ஆகலாம். இல்லைங்க சார், இப்போ வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இது கோரையில் எல்லாம் கூட சேஃப்டி இந்த பிளாஸ்ட் பண்றதுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆட்டில் போட்டு அவங்க சர்டிஃபிகேட் வச்சு அவங்க நம்ம கணக்கட்டுறாங்க சார். இல்லை இப்போ வந்து இப்போ இது நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டிகிரின்னு ஒன்று படிச்சீங்களா, ஃபர்தராக வந்து டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வைக்கிறது இல்லைங்களா, டிபார்ட்மெண்ட் டிஎன்பிசி யூபிஎஸ்சி இது மாதிரி அதுக்கு வந்து நல்லா வரலாம் சார். நல்லா இது சார், இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட், இது அழகப்பா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இதை வச்சு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகலாம், டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன சிவில் எக்ஸாம் என்ன நீங்கள் எதனால எழுதலாம், டிஎன்பிசி எழுதலாம், அதில் எந்த குரூப்னால எழுதலாம், தாராளமாக போகலாம். இது ஒரு டிகிரி தான் சார், இது ஒரு டிகிரி. சொல்லுங்கள்
தள்ளி போயிருக்கு அதனால் ஆனாலும் வந்து அவங்க அட்மிஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி யார் யார் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் போடலாம், அட்மிஷன் ஆண்டு போயிட்டு. சார், ஒரு காலர் லைனுக்கு வந்து கண்டிப்பாக பேசலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பேசுகிறோம், ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். சரிங்கம்மா, சரிங்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிராமம் வரையும் இவங்க வந்து பார்க்குறீங்களேன்னு. சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார், நான் பையன் வந்து பிடெக் கெமிக்கல் பண்ணாங்க சார். ஓ சரி. அதில் இப்போ ஃபோர்த் இயர் முடிச்சுட்டான், இப்போ மூணு அரியர் பேப்பர் வச்சுருக்குறாங்க சார். சரி. அது இப்போ எப்படி, இப்போ சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல அரியர் பேப்பர் இருக்கும்போதே சேரலாங்களா எப்படின்னு தாங்க சார். நீ முதல்ல நீங்கள் என்னம்மா படிச்சுறீங்க? நான் ப்ளஸ் டூ முடிச்சுருக்குறேங்க சார். பரவாயில்லம்மா, இதாம்மா வெற்றிங்கிறது. வெற்றி தாங்க சார், பையனை படிக்க வச்சா பசங்க படிக்க மாட்டேங்க சார். கஷ்டமாக இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, இறைவன் வந்து நம்ம கடவுளுக்கு பல்வேறு பேர் சொல்கிறோம் இல்லையா? கண்ணதாசன் சொன்னது கல்வி ஒரு கடவுள் தான், சரஸ்வதி கடவுள் இல்லையா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து மனதில் நீங்கள் வந்து உங்களுடைய புலம்பல், உங்களுடைய வேதனை எல்லாமே எங்களால் எனக்கு காதை கேட்க முடியுது, பார்க்க முடியாது. ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லாவே படித்தாங்க சார். இவனும் விருப்பப்பட்டு தான் கெமிக்கல்னு சேர்த்தனோம். சரி விடுங்கம்மா. எந்த ஆன்லைன் கிளாஸ் வரும்போது அவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப புரியாத போயிருச்சுங்க சார். இப்போ வந்து இப்போ லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டான், முடிச்சுட்டு இப்போ வந்து பத்து நாள் ஆகுதுங்க சார், வீட்டுக்கு வந்துட்டான். சரி. அவன் வந்து இப்போ என்ன படிக்கிறதுன்னு இல்லாத, நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து யாருமே பட்டதாரி இல்லைங்க சார், அவன் தான் ஃபஸ்ட்டு. சரி. யாருமே நாங்கள் வந்து விவசாயம் தான் வச்சுக்கோங்களேன். சரிம்மா, உங்கள் பையனை ஒரு வருஷம் படிக்க சொல்லுங்கம்மா. உங்க பையன் உண்மையிலேயே பாஸ் ஆயிருந்தா கூட ஒருவேளை பாஸ் ஆகி எம்டெக் கெமிக்கல் முடிச்சாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எம்டெக் படிக்க வச்சிருங்க, எம்டெக்கும் பாஸ் ஆகி வேலைக்கு போனா என்ன சம்பளம் கிடைக்குமோ அது அந்த ஒன் இயர் படிக்க சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக் அதை விட கூடுதல் சம்பளம் கிடைக்கும். இல்ல, இது படிக்கும் போது இல்லம்மா, இதை படிக்கும் போதே அது கிளியர் பண்றதுக்கு எல்லா கைடன்ஸ் பண்ணுவோம். கிளியரா? சரிங்க சார். அதை பத்தி எந்த நீங்க சேலத்துல பேசுறீங்களா? பேசும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ரெண்டு அம்மாவோட கண்ணீரை கேட்க முடியுது. கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி எனக்கு கல்வி இன்னைக்கு இந்த ஆண்டினுடைய முதல் நாள். எனக்கு இந்த முதல் நாளில் வந்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை வந்து நான் பங்கேற்றுக்கிறேன். பெற்றவங்களுடைய கண்ணீருக்கு காரணம் முழுக்க முழுக்க ரெண்டே பேர் தான். ஒன்று ஆசிரியர் ஆக்கணும், இல்லை மாணவர்கள் ஆக்கணும். இந்த ரெண்டு பேரை விட்ட, அதாவது தயவுசெய்து இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரு அம்மா அப்பா மூலயமா இந்த மண்ணுக்கு நம்ம வந்திருப்போம். என் அருமை மாணவர்களே, இந்த நிகழ்ச்சி இப்போ கூட என் அருமை மாணவர்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கேன். தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் பெற்றவங்களுக்கு வந்து நிறையா பணம், பொண்ணு, பொருள், கார்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். அவங்க கண்ணில் இந்த மாதிரி தண்ணியில் வரவழைக்காங்க, ரொம்ப பாவம். அதெல்லாம் பார்க்க முடியலாம் வந்து எனக்கு பேசும்போதே அழுக வருது. வேணப்பா, அதெல்லாம் நல்லா படித்து பாஸ் ஆகுங்க. அரியர்ஸ் வச்ச பையனோட அந்த அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு அம்மா பாருங்கள், படித்து எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எதாவது போலாம் போல, இல்லை தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்லூரிகள், இவ்வளோ ரோடு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. எப்படி என்னப்பா நமக்கு இதை கல்வியை நம்ம படிக்கிற காலத்தில் அதை விட இப்போ என்னப்பா வேலை? எனக்கு இப்போ ஒரு மணி நேரம் பேசுகிறது தான் வேலை. நாங்கள் நினச்சி பாட முடியுமா, ஆட முடியுமா? பேசுகிற வேலை தானே செய்யணும், வேற வேலை செய்யக்கூடாதுல்ல. உங்களுக்கு மூணு வருஷம் படிக்கிறது தானே வேலை, வேறு என்ன வேலை சொல்கிறாங்க? படிச்சுட்டீங்க மட்டும் அரியர்ஸ் வச்சு வந்துடுறீங்க. யார் விட்டு பணமும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச பணம், அது வேர்வெல்ல ரத்தம். உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச ரத்தத்தை கொண்டு தான் ஃபீஸ் கட்டுறாங்க. என் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும், எல்லாருமே ஃபீல் பண்ணுங்க. நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷில் சொன்னோம்னாங்க, அதாவது டேக் டைம் டு லிவ் பிகாஸ் த வேர்ல்டு ஹேஸ் ஸோ மச் டிக்கு அப்படிம்பாங்க. வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு எடுத்துங்க. அரியர்ஸ் தான் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்த அட்டன் முயற்சி பண்ணுங்கள்.
கஜினி முகமது 18 வருஷம் படம் எடுத்தாலும் வரலாறுல படிக்கிறீங்களா? நீங்கள் 2 ரூபாய் படம் எடுக்க மாட்டீங்களா? மிகப்பெரிய அரசியல் தலைவர்லாம் பல வருஷம் தோற்று போய் திரும்பி ஜெயிக்கலையா? பெரிய தலைவராகாங்க, கடைசியில் அவங்களே தோற்றுறாங்க. டோட்டல் சீட் வாஷ் அவுட். 5 வருஷம் காத்திருக்காங்க, திரும்பி எலெக்ஷன் நிற்கிறாங்க. நீங்கள் 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லையே, உடனே இம்மினிட்டா அரியஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு தான் வேதனை. மாணவர்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க, எதிரென்ன வைக்கப்படும் சார்? நான் அரியஸ் வச்சுருக்கேன் சார், என்ன வேண்டியா வச்சிங்க? ஒவ்வொரு ஒருத்தன் போய் ஆக்ஷனில் மாட்டான், வேண்டியா வேணும்னா போய் மோதுனா விபத்து. எதிர்பாராமல் நடக்கிற சம்பவத்து பேர் தான் விபத்துன்னு பேர், அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அது மாதிரி அரியஸ் வச்சுன்னா அது பெரிய மேட்ரே கிடையாது. எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்தில் ரெண்டுக்கு மட்டும்தான் தீர்வு கிடையாது, பிறப்புக்கும் இறப்புக்கும் பை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது. தேர் இஸ் நோ ரீகன்சிடரேஷன் ஒன்லி ஃபார் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறப்புக்கும் தீர்வு வந்துருச்சு. இப்போ சாகிறோம், இப்போ 5 மணிக்கு ஒருத்தன் சாக போகிறோம்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மரணமாக முதல்ல கேட்டுக்கிட்டு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக சாக சொல்கிறாங்க. பிறக்கும் போது அப்படி தான், நல்ல நேரம் வந்துச்சு உடனே குழந்தைங்க கொண்டு, அது கூட தீர்வு வந்துருச்சு. பிறப்புக்கும் இறப்புக்குமே தீர்வு இருக்கும்போது வாழ்றதுக்கு தீர்வு இருக்காதா? அதனால் அரியஸ் தான் எனக்கு கவலை இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவுக்கும் எனக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைங்க அரியஸ் வச்சுதான் நினச்சி நீங்கள் புலம்பாதீங்க, வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது, கவலையப்படாதீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சி. இது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு புதனும் ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு திங்களும் பாருங்கள். ஜூன் மாதத்துலேருந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் தொடர்ந்து காலை 8 மணிக்கு பாருங்கள். நிறையா நீங்கள் கேட்காத சந்தேகத்தை அத்தனையும் நான் சொல்லுவோம், சரிங்களா சார்? மற்றும் இன்னொரு ஒரு காலர் லைனில் இணைஞ்சிருக்காங்க சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, உங்க சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. எங்க மாவ வந்து, நாங்க மும்பைல இருக்கோம். மும்பைல என் மாவ பிளஸ் டூ சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கா. சரிம்மா. அவ வந்து மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்றது வேணும் சார். உங்க பொண்ணு தாராளமா நல்லா ஹிந்தி பேசுவாங்கல்ல? புதுக்கோட்டை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கவங்க, அதாவது எஜுகே கல்வி தான் எல்லாத்துக்கும் சேஃப்டி, ஆனால் படிக்கிறதே சேஃப்டி. சரிங்க சார், நன்றிம்மா. நீங்கள் மும்பைலேருந்து பேசுகிறீங்களா? நாங்கள் மும்பைக்கு இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம் சார், ஊருக்கு, விழுப்புரம் மாவட்டத்துக்கு. சரிம்மா, சரி. மும்பையில் எங்கே இருக்கீங்க? மும்பையில் போயோடாவில் டாலரில் இருக்கோம் சார். ஓ சரி 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 சரி. ஒன்று ஒன்று, நீங்கள் மும்பையில் டெய்லி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி சேஃப்டி வாண்டட் சேஃப்டி அவசர் வாண்டட் சேஃப்டி அவ்வளோ வாண்டட் இருக்குது. ஒரு கிராமத்துலேருந்து இங்கேருந்து வந்து படித்து தமிழ்நாட்டுடைய குக்கிராமத்துலேருந்து படித்து இங்கே வந்து அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெளிநாடு போகிறான். சரிங்க சார. இன்னும் சொல்ல போனால் சேஃப்டி படித்தா வெளிநாடு போன அவசியம் இல்லை, இந்தியாவிலே அதே சம்பளம் தான், சரிங்களாம்மா? மும்பை சிட்டிக்குள்ளார அந்த காலேஜ் எங்கன்னா இருக்கா சார்? அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள், அந்த புதுக்கோட்டை நம்பர் போட்டுருப்பீங்களா? அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கே இருக்குங்க அவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி, நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூம்மா. சார், லாங்குவேஜ் பற்றி பேசினதால இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியமா சார்? அதாவது இங்கிலீஷ் கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணுமா? தமிழ் மீடியம் படித்தவங்களால இதை படிக்க முடியுமா? கம்யூனிகேஷன் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் சேஃப் படிக்கிறதுக்கு இல்லை, வாழ்றதுக்கே முக்கியம். வாயுள்ள புள்ள பிள்ளைக்கு நானாக சொன்னால் நீங்கள் சொன்னீங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியமானு கேட்குறாங்க. இது வந்து இந்த கல்விக்கு இல்லை, எந்த கல்வியாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் முக்கியம். நீங்கள் லா படிங்க, டாக்டர் படித்தா கூட வரக்கூடிய பேஷண்ட்டை எப்படி பேசணும் அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். சிட்டிசன் விடக்கூடாது, முதல்ல வந்து அன்பாக பேச நிறைய இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒன்லி மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னா தட்டுங்க, ஒரு கேளுங்க, கூடுங்க, அந்த சத்தம் உள்ளே போகாது. ஒரு வீட்டில் ஒருத்தர் விருந்தாளி பார்க்க போகிறீங்க, யாரோ பார்க்க போகிறீங்க, ஹலோ வீட்டில் யாருக்கான்னு கேட்குறீங்க, கால் உழுவலை முடியல, தட்டுங்க, அந்த சத்தம் அதிகமாக கேட்கும். நீங்கள் தட்டாமல் ஒரு கதவு வெளியில் நின்று பேசவும் மாட்டீங்க, கதவையும் தட்ட மாட்டேங்க அப்படின்றது எப்படி அவருக்கு தெரியும், உள்ளே இருக்க தெரியுமா யாரோ கதவு பின்னாடி நிற்கிறாங்கன்னு? இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வாயுள்ள இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வாய்மையே வெல்லும். அதில் முதல்ல வாய், அப்புறம் தான் மெய், புரியுங்களா? உங்களுக்கு பொய்யே பேசுவீங்களோ மெய்யே பேசுவீங்களோ முதல்ல வாயை திறந்து பேசுங்கன்னு அர்த்தம். வாயுள்ள புள்ள மட்டும்தான் பிழைக்குமே ஒழிய வசதி உள்ள பிழைக்கும்னு இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லை, இனிமேல் சொல்லவும் மாட்டாங்க. அதனால் கம்யூனிகேஷன் தமிழ் மீடியம் படிக்கணும். தமிழ் மீடியம் படித்தா ரொம்ப ஈஸியாக படிக்கும். உலகத்தில் முதல் மொழி மட்டும் இல்லை, மூத்த மொழி மட்டும் இல்லை, உலகத்தில் மிகச்சிறந்த மொழி, எல்லாத்துலேயும் உள்ளடக்கிய மொழி தமிழ். மிகப்பெரிய வெயிட்டு, அதையே நீங்கள் தூக்கிட்டீங்க. 26 எழுத்து இங்கிலீஷில் தூக்க மாட்டீங்களா? ஆனால் தமிழ், அதனால் தமிழ் மீடியம் படித்தவங்க ரொம்ப ஈஸியாக இதை படிக்கலாம்.
சேஃப்டி ஆஃபீஸர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா சேஃப்டி படித்தவங்க போய் எங்கள் குண்டூசியோ எடுத்து குண்டூசியோட எடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு ஒரு ஸ்பேனை எடுத்து முறுக்க மாட்டாங்க. பேசுறது மட்டும்தான் அவங்க வேலையே. நாலு பேர் கூப்பிட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணணும், இதுதான் வேலை. அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் தமிழ் மொழியை படித்தவங்க ஈஸியாக அதை படிக்கலாம். சார், வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது ஹாஸ்டல் வசதி, இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபயருக்குன்னு இந்தியாவோட மையப்பகுதி நாக்பூர், அப்போது தமிழ்நாட்டோட மையப்பகுதி திருச்சி, பக்கத்தில் புதுக்கோட்டையில் வச்சாங்க. எல்லா மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ பாம்பேயில் பேசுகிற மாதிரி பாம்பே, டெல்லி, பெங்களூர், நேபாள், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரிஸ், துபாய், குவைத்து, எல்லாம் அங்கேருந்து கூட மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ அதனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக அங்கே இருக்குது. சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தி ஹாஸ்டல் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ படிக்கிற கரண்டில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பெற்றோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாஸ்டல்னால் ஹாஸ்டல் மாதிரி இருக்காது, நிச்சயமாக வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹாஸ்டல், அதாவது ஒரு ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக உணவு அம்மா வீட்டில் எப்படி தராங்களோ அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக உண்டு. அந்த ஹாஸ்டல் வசதியை வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரதுனால தான் இப்போ வந்து மாணவர்கள் இந்த சேஃப்டியை சென்னை, வேலூர், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், மதுரை, இப்படி எல்லா இடத்துலையும் படிக்கிற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஐஏபிஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி காலேஜில். அப்படி படிக்கும்போது நீங்கள் பக்கத்தில் நேராக டேஸ் காலேஜ் வந்து படித்து கூட போகலாம். சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அதாவது கற்க கசடற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக, அந்த குரல் தான். எதையாவது படிச்சது வேலை வேலை கிடைக்கல அப்படின்னு சமுதாயத்தையும் சொல்லிக் கொடுத்த கல்வி நிறுவனத்தையும் ஆசிரியர்களையும் என்னை சில பேர் கேட்கலாம், என்னையும் பெற்றேன்னு இப்படி கேள்வி கேட்காமல் எதை படிக்கணுமோ அதை படிங்க, அதை படித்தா நல்லதுன்னு நான் சொல்லலை, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை படித்தா ஒரு படிப்பு பல்வேறு துறைகளில் வேலை, அப்படி பல்வேறு துறைகள் வேலைக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தீங்கன்னாக்க அதாவது உங்கள் லைஃப் பக்கா சேஃப்டி, நல்ல சேஃப்டியாக இருக்கும். இதை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறத விட உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ வெளிநாடுகளில் இருக்கிற மட்டும் இல்லை, இங்கேயே பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மேனேஜர் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க, இதை பற்றி சிறப்பாக இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் நேர்த்தியாகவும் பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றி.